அப்புறமா ஓகேன்றப்ப காலத்துக்கு மேலே வச்சுக்கலாம். லைட்டாக உடம்பை மட்டும் ரைட் லெஃப்ட் ஆட்டினீங்கன்னா போதும். இது எதுக்குன்னா வீலியில் பிரேக்கிங் கோசரம் ப்ரோ. பண்ணுறீங்களா? நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பிடிக்கிறேன், அதை எப்படி எப்படி என்னென்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அடுத்து வீலி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் கியர். ஆ ஆ, பிரேக் அழுத்தி பிடிங்க, பிரேக் அழுத்தி பிடிங்க. ஆ, வண்டி நிற்கிற அளவுக்கு இல்லை, வண்டி மூவ் ஆகிற அளவுக்கு. ஆ, வண்டி மூவ் ஆகிற அளவுக்கு அழுத்தி பிடிங்க பிரேக். ஆ, அவ்வளோதான் அவ்வளோதான். ஆ, கிளச்சை ஃபுல்லாக விடுங்க. ஆ, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆ, சூப்பர் ப்ரோ. இன்னும் லைட்டாக ஒரு நூல் பிரேக்கை குறைச்சிக்கோங்க, ரொம்ப வண்டி நிற்கிற அளவுக்கு வேண்டாம். ஆ, கிளச்சை ஃபுல்லாக விடுங்க. ஆ, கிளச்சை ஃபுல்லாக விடுங்க. ஆ, அவ்வளோதான். ஆ, இந்த காலத்துக்கு மேலே வைங்க. ஆ, பிரேக் லைட்டாக விட்டு விடுங்க. ஆ, லைட்டாக லைட்டாக பிடிங்க. இப்படி பட்டுக்கு பட்டு பட்டுன்னு அழுத்துறது, லைட்டாக ஒரு நூல் அழுத்தி பிடிச்சி பிடிச்சி இறக்குங்க போதும். கொஞ்சம் ஸ்லோவாக மட்டும் அடிங்க பிரேக், அவ்வளோதான். ஆ ஆ, லைட்டாக பிரேக். ஆ, சூப்பர் ப்ரோ, லைட்டாக லைட்டாக. ஆ, ரொம்ப டைட்டாக பிடிக்கிறீங்க, சும்மா ஸ்மூத்தாக அழுத்துங்க போதும். ஆ, அவ்வளோதான், அப்படி. ஆ, அந்த காலத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. ஆ, அவ்வளோதான் 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 அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ. என்ன 5 நிமிஷத்தில் ஸ்கில்லே முடிச்சு போச்சு, அவ்வளோதான். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், காலை கீழே ஊனி ஊனி முடிச்சுட்டு நல்லா காலத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. பிரேக் கொஞ்சம் செட் ஆகிரும், அடுத்து வீலி போயிடலாம். ஏர் சண்முகம், ஏர் சண்முகம், உன்னால் முடியும். நல்லா காலை மட்டும் ஸ்டெச் பண்ணிட்டு அப்புறமா கையிடு. ஆ ஆ, எடுத்துரு, சூப்பரா. ஆஹா, ஃபஸ்ட்டே ஏறணும் வண்டி, ஃபஸ்ட்டே ஏறணும், போய் ஏறக்கூடாது, இழுத்துட்டு போய் ஏறுது. ஆ, அப்படி, அதே தான் அதே தான் அதே தான். ஹைட்டை விடாதீங்க, அப்படியே அதே த்ராட்டில். இப்போ ஏறிச்சு இல்லை, அந்த ஃபஸ்ட் ஹைட்டை விடாதீங்க, அதே ஹைட்லேயே வண்டி வச்சுக்கோங்க. இழுத்து கூட பிடிச்சிக்கோங்க, இழுத்து கூட வண்டி பிடிச்சிக்கோங்க. வண்டியில் ஹைட்டை விடாதீங்க, ஹைட்டை விட்டிங்கன்னா இவ்வளோ தூரத்துலேயே போய் இறங்கிடும். இப்போ இங்கேருந்து அந்த ஹைட்லேயே ஆ ஏறினா, ஆ ஃபஸ்ட்டே ஏறுதில்லை, அந்த ஹைட்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ லோ ஹைட்லேயே அந்த வாட்டருக்கு அந்த தூரம் போகுது, ஹைட்டு மட்டும் ஏற்றிட்டிங்கன்னா அந்த லாஸ்ட்டுக்கே போகும். அதுதான் வித்தியாசம், ஹைட் இல்லாதனால தான் வண்டி இறங்குது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு பிரேக் அழுத்துவோம். ஆ, ஃபஸ்ட் ஹைட்டை மட்டும், அந்த ஃபஸ்ட் ஹைட் கரெக்டு, செகண்ட்லாம் ஆகாது, போகாது, இறங்கிடும். ஆ, இறங்கிடுது, ஃபஸ்ட் ஹைட் நல்லா ஏறுது, அதுக்கப்புறம் பயத்தில் அப்படியே இறங்கிடுது. அப்படி விடாதீங்க, அந்த ஃபஸ்ட் ஏர் ரைட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவன் பாரு ஏற்ற ஹைட்லேயே இருக்கான் பாருங்கள், வண்டி பிரேக் அடிக்கும்போது லைட்டாக இறங்கும், திரும்ப இழுத்து பிடிச்சி த்ராட்லேயே திரும்ப அதே தான் அப்படியே. அதனால் கான்ஃபிடெண்ட்டாக போடுங்க ப்ரோ. ஆ, சங்கு ஊதிட்டாங்க, சண்முகம் பார்த்துரு. ஆ, அவ்வளோதான், விடாதீங்க வண்டி, விடாதீங்க, அதே மாதிரி கூப்பிட்டு வாங்க வண்டியை, இறங்க விடாதீங்க. இறங்கிருது, அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் அழுத்துற பிரேக்குக்கு ஹைட்டு பத்தலை, இன்னுமே ஹைட்டு வரலாம். முன்ன மாதிரிலாம் உழுவ மாட்டீங்க, முன்ன நம்ம பொசிஷன் மாற்றினா உழுந்தீங்க, உழுவ மாட்டீங்க. அதனால் அதே இதுலேயே ஃபஸ்ட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கோங்க, புஷ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்து கூட திரும்ப பண்ணிக்கலாம். நல்லா வண்டி புஷ் பண்ணி இழுங்க ஃபஸ்ட்டு மேலே. நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீங்கள் அடிக்கிற பிரேக்குக்கு வண்டியோட ஹைட்டு பத்தலை, பிரேக் அதிகமாக அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், த்ராட்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், இல்லை பிரேக் அடிக்கிறத குறைக்கணும். பிரேக் அடிக்கிறத குறைக்கிறது நடக்காத விஷயம், அதனால் த்ராட்டில் பவராக கொடுத்து பாரு. இப்போ பாரு என்ன பண்ணுறது மட்டும் பாரு, பெட்ரோலே இல்லையாடா அதில். ஏ, அங்கே பாரு, 12 அடிச்சுட்டுக்கிறான் அப்பா, கண்ணு வெளியே வந்து விழுந்துடும் போல. ஹாய்,
ஆ ஏபிஎஸ் தான். அது அப்படியே கொஞ்ச நேரம் பிரேக் பிடிச்சே ஓட்டினா ஃபெயிலியர் ஆயிடுது, அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டா கரெக்ட் ஆயிடுது. உங்களது இல்லை அந்த 390 அப்படிதாச்சு. ஆ எப்பயுமே அப்படி தான், கொஞ்ச நேரம் பிரேக்கே பிடிச்சி ஓட்டினா அது ஃபெயிலியர் ஆயிரும். இந்த ஓகே இது வச்சிருக்கி என்னடா வாவா, அப்படியே கையை விட்டு போடுற ஒரு ஸ்கில் முடிச்சிடலாம். ஸ்ட்ரெச்சிலே காலை ஊனி இந்த கையை மட்டும் லாக் பண்ணி எடுத்துட்டு இங்கே வாடா. சொல்லுங்க ப்ரோ, நேற்று ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? வாங்க ப்ரோ, சாப்பிட்டாச்சா? என்ன இவ்வளோ நேரம் அது இல்ல சர்க்கிள்ல ஒரு கை விடு போடுறா, அது நீங்க முடிச்சிடலாம் சப்படாது. பிரேக் லைட்டா அழுத்திக்கோ, வண்டி வண்டி நல்லா இந்த பக்கம் தொங்கு, கை நீட்டுற பக்கம் நல்லா வெளியே வந்துட்டு வண்டி ரைட்ல தள்ளு. ஆ லாக் பண்ணிட்டு கையை எடுத்துரு, ஃபர்ஸ்ட் போய் திரும்பினதுக்கு அப்புறம் லாக் பண்ணு, உடனே லாக் பண்ணாத. ஆ இங்கிருந்தே தூக்குதா, இங்கிருந்து வந்து இங்க தூக்குனா கரெக்டா இருக்கும். ஆ லாக் பண்ணு, டூ 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 டூ. ஆ அப்படி லாக் பண்ணி நம்ம சுத்தக்குள்ளே பிரேக் வந்து ஓவராக அடிப்போம், அதனால வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகும். பிரேக் லைட்டாக டாப் பண்ணிக்க போதும், ஃபுல்லாக போட்டு அழுத்தாத வண்டி நிற்கிற அளவுக்கு லைட் பிரேக்கு. நான் சொல்கிறேன் கையை லாக் பண்ணிட்டு கையை ஃபஸ்ட்டு எடு, அப்புறமா நான் வந்து பிடிச்சிக்கிறேன். விடாமணி சுற்றிட்டே இருக்கணும். ஆ லாக் பண்ணு, ஆ ஒரு கையை எடுத்துறேன். ஆ அப்படியே மெதுவா மாஸ்டரா. ஆ லாக் பண்ணு. ஆ இப்போ தாண்டாப்பா வண்டியவே கீழே போடுறான், அதான் சொல்கிறேன். கையை நான் அப்படி கொடுக்கும்போது நீங்கள் கையை பார்க்காத, நீ எப்பயும் போல சர்க்கிள் போடு, சும்மா கையை மட்டும் சப்போர்ட் கொடுத்துரு, நான் லைட்டாக தாங்கி பிடிச்சிப்பேன். அப்படி பிடிக்கும்போது உனக்கு கொஞ்சம் வண்டி ஃப்ரீ ஆயிரும். அப்படியே லைட் பிரேக் மட்டும் கொடுத்து த்ராட்டில் விடாமல் கொடுத்துட்டே இரு, த்ராட்டில் விடாத, சர்க்கிள் போட்டோமா அப்படின்னு த்ராட்டில் விடாத, கொடுத்துட்டே இரு. இல்லை லாக் பண்ணி ஒரு ரெண்டு சர்க்கிள் போடு. ஆ லாக் பண்ணி ரெண்டு சர்க்கிள் போடு, போடு நல்லா கான்ஃபிடென்ட்டாக போடு. அப்படி டொல்லு லாக் பண்ணு. ஆ வெறி கொண்டு அழுத்தக்கூடாது, காது கீழே இருக்குல்ல. ஃபியூஸ் எது போயிடுச்சா? ஃபியூஸ் தான் கலண்டு இருக்கும். ப்ரோ ஜீரோ சர்க்கிள் ஃபஸ்ட்டு போட்டுடலாம், கட்டிட்டீங்களா? ஆ சூப்பர் ப்ரோ. ஃபஸ்ட்டு யார் ப்ரோ? ஆ சரி, ஃபஸ்ட்டு த்ராட்டில் கட்டிட்டு நான் ஒருங்க சொல்கிறேன் அப்படியே கொண்டு. ஃபஸ்ட்டு த்ராட்டில் டா இவ்வளோ வச்சுக்கோங்க, இப்படி வச்ச உடனே பிரேக்கு தான் கால் லெக் கால் பிரேக்கு விட்டு 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 கொடுங்க, வண்டி ஸ்லோவாக ஆகுதா, கிளச்சை ஃபுல்லாக விட்டு தான் ஸ்டேரிங் லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டு இந்த காலில் தட்டி தட்டி போடுங்க, காலை காலை ஊனி ஓகேங்கிறப்ப காலத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக பிரேக்கு. ஆ இது எதுக்குன்னா வீலிங் பண்ணும்போது பிரேக் அடித்தா தான் வண்டி தூரம் போக முடியும். சும்மா ஆமாம் சும்மா பவர்லலாம் வண்டி போகாது. அப்படியே உட்காருங்க எப்படின்னு சொல்கிறேன், எப்படி வீலி எப்படி தூரம் போகணும்னு சொல்கிறேன். நல்லா ஒட்டி உக்காந்து. ஆ ஓகேவா, அதுக்கு தான் இதை சொல்லி தருது. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போனால் பிரேக் காலுக்கு வந்துடும், பிடிச்சிக்கோங்க. எப்படின்னு தெரியுதா என்ன பண்ணால் வண்டி போகுதுன்னு தெரியுதா?
அதான் தெரியலையா? அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து இதை முடிச்சிடலாம், நான் சொல்லி கொடுத்தேன்ல, அதை முடிச்சு அடுத்து உடனே வெளி தான். நான் இவ்வளோ தான் டா, ஒரு 3 RPM வச்சுட்டு பிரேக்கை விட்டு 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 கொடுங்க, லாக் பண்ணிட்டு செட் ஆகிற வரைக்கும் இந்த காலை தட்டி தட்டி போடுங்க இந்த காலை. அதுக்கப்புறமா நல்லா பழகினதுக்கப்புறம் காலத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. இந்த அவர் சுற்றுறாருல இந்த மாதிரி, அவரு இப்போ தான் ஆரம்பித்தார், ஒரு கால் மரம் ஆகுது. ஓகேவா? ஈஸி தான், நல்லா கான்ஃபிடென்ட்டாக போடுங்க. ஆ, பிரேக் அழுத்தி பிடிங்க ஃபஸ்ட்டு. ஆ, நான் பிடிச்சிக்கிறேன். ஆ ஆ, வண்டி மூவ் பண்ணிட்டு அப்புறமா பிரேக் அழுத்துங்க. ம், வண்டி ஃபஸ்ட்டு போக விடுங்க, அதுவும் லைட்டாக கொடுத்தா போதும். சும்மா லைட்டாதா, இவ்வளோ போதும். கிளச்சு விடுங்களேன், ஃபுல்லாக கிளச்சு விடுங்க, ஃபுல்லாக 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 கிளச்சு விடுங்க. அந்த அந்த பக்கம் கையை எடுத்துருங்க, அந்த பக்கம் பிடிக்க வேணாம், ஃபுல்லாக கிளச்சு விடுங்க. ஆஃப் ஆகாது, கிளச் பிரேக்கில் எல்லாம் அழுத்தி பிடிக்காதீங்க, பிரேக்கில் இருந்து கால் எடுங்க. ஆ ஆ, கிளச்சு ஃபுல்லாக விடுங்க. ஆ, கிளச்சை ஃபுல்லாக விட்டு பிரேக் லைட்டாக அழுத்தி பிடிங்க, லைட்டாக. ஆ, லைட்டாக லைட்டாக லைட்டாக. ஆ, லைட்டாக கிளச்சை பிடிச்சிட்டே இருக்காதிங்க, கிளச்சை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. வண்டி மூவ் பண்ணிட்டு கிளச்சை விட்டுட்டு லைட் த்ராட்டில் லைட்டாக பிரேக்கை மட்டும் அழுத்துங்க, ஃபுல்லாக அழுத்தி பிடிக்காதீங்க பிரேக்கை. ஆ, கிளச்சை ஃபுல்லாக விடுங்க ஃபஸ்ட்டு. ஆ, மூவ் பண்ண வந்ததுக்கு, மூவ் பண்ணதுக்கப்புறம். ஆ, போதும் போதும். ஆ, கிளச்சை ஃபுல்லாக விடுங்க, கிளச்சை ஃபுல்லாக விடுங்க, கிளச்செல்லாம் பிடிக்கக்கூடாது. ஆ, கிளச்செல்லாம் ஃபுல்லாக பிடிக்கக்கூடாது, ஒரு விரலில் பிடிங்க போதும். ஆ, ஒரு விரலில் பிடிங்க, 4 விரலையும் போட்டு அழுத்திட்டே இருக்காங்க கிளச்சை. பிரேக் லைட்டாக அழுத்துங்க, ஆஃப் ஆகாதுண்ணே. நீ எப்படின்னா இதையும் கொடுத்துட்டு பிரேக்கே அழுத்தி பிடிச்சி ஆஃப் தான் ஆகும். பிரேக் லைட்டாக விடுங்க ஃபஸ்ட்டு, வண்டி மூவ் பண்ண விடு, அப்புறமா பிரேக் அழுத்திக்கலாம். ஆ, பிரேக் அழுத்தாத, வண்டி நல்லா மூவ் ஆகட்டும். ஆ, ஃபுல்லாக கிளச்சை விடு ஃபஸ்ட்டு. ஆ ஆ, இப்போ லைட்டாக அழுத்து. ஆ, லைட்டாக லைட்டாக லைட்டாக, வண்டி ஆஃப் ஆகிற அளவுக்கு இல்லை, லைட்டாக போகிற அளவுக்கு லைட்டாக. ஆ, விட்டு விட்டு. ஆ, லைட்டாக விட்டு விட்டு கிளச்சை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக விடு, கிளச்சை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக விட்டினா தான் வண்டி போகும். ஆ, அவ்வளோதான் அவ்வளோதான். ஆ, ஸ்டேரிங் லாக் பண்ணிக்கோ. ஆ, பிரேக் லைட்டாக. நான் தான் சொன்னல ஃபியூஸ் போயிருக்குன்னு, ஃபியூஸ் ஒன்று இருந்துச்சு அப்படி எடுத்து போடு, அப்படியே இல்லைனாலும் டேரெக்டாக கொடுத்தனாலும் ஓடும். இல்லை, ஃபியூஸ் ஒன்று இருந்துச்சு அவ்வளோதான். லாக் பண்ணி சர்க்கிள் போட்டியா? லாக் பண்ணி போடு, சர்க்கிள் போடு. ஆ, கையெல்லாம் விடாத, ஃபஸ்ட்டு லாக் பண்ணி 5 சர்க்கிள் போடு. லாக் பண்ணி 12 சர்க்கிள். ஆ, அப்போ விட்டு, அப்போ லைட்டாக கையை எடுத்துட்டு பிரேக் லைட்டாக டாப் பண்ணு, ஃபுல்லாக போட்டு அழுத்தாத, போடு விழுந்துடும். அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். பிரேக் அழுத்துங்க. எந்த பக்கம் சாயுதா? இந்த பக்கம் சாயுதா? வண்டி நேராக வச்சுக்கோங்க, அதே மாதிரி பிரேக் அடித்தா வண்டி சென்டர் ஆகும். வண்டி சாய்க்க வேணாம், சென்டராக மட்டும் இருக்கட்டும். நீங்கள் பிரேக் அடிக்கக்குள்ளே வண்டி இந்த பக்கம் வரும். நீங்கள் பிரேக்கையும் அடித்து வண்டியை சாய்ச்சிங்கன்னா வண்டி இந்த பக்கமே தான் வரும். வண்டி நேராக வச்சுக்கோங்க, பிரேக் அடிக்கிறப்ப மட்டும் சாயுங்க, உளுந்துரும் பாருங்க. ஆ, அவ்வளோதான். ஆ, வண்டி நேராக வச்சு பிரேக் அடிக்கிறப்ப சாய்ச்சிங்கன்னா போதும். ஒரு 10 நிமிஷம் போடுங்க, அடுத்து போயிடலாம். கோவா உனக்கு ஒரு வேலை, இந்த இந்த கல்லை கண்காணாத இடத்துல வச்சுரு, அங்கே கொண்டு போய் அந்த லாஸ்ட்டில் போட்டுரு, உனக்கு கண்டே பிடிக்கக்கூடாது. நேரா கொஞ்சம் நல்லா வண்டி இழுத்துக்கோங்க. ஆ, சூப்பர். ஆ, ஏர் ரைட்டை விடாதீங்க, த்ராட்டில் விட்டு நம்ம அழுத்தும் போது அந்த கேப்பில் பிரேக் அடிச்சோம்னா வண்டி இறங்க பார்க்கும்.
இல்லை அப்படி இல்லை ப்ரோ, இப்போ ஏறுது இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வண்டி ஏற்றிடுறீங்க, ஏற்றிட்டு ஹைட் வந்தோடனே ஒரு பயத்தில் ஒரு தடவை ஸ்டார்ட்டில் குறைக்கிறீங்க, அப்போ பிரேக் அடிக்கும் போது வண்டி இறங்கிடுது, அந்த லைட்லேயே ஃபைனல்